ദയാപാത്രം ശ്രീശൈലേശദയാത്രം ദീഭക്താദി പ്രവണം വന്ദേ രമ്യ ജാമാതരം മുനിം രമ്യജാമാത്രയ യോഗീന്ദ്ര പാദരേഖാമയം സദാ തദായാത്മസത്താദിം രാമാനുജമുനിം ഭജേ ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ ശ്രീമത് പരവരമുനയ നമഃ സ്വാമി മണവാളമാമുണികൾ ആർത്തി മികു വിനാട് പ്രാപ്തി തനക്ക് വേണു പ്രാർത്ഥിത്തു കൊണ്ട ആർത്തിപ്രബന്ധം അറുപത് പാസുരങ്ങളെയും സുമാർ ഇരണ്ട് മാസകാലങ്ങളുഭവിത്തോം மணவாள மாமனிகள் எந்தை திருவரங்கர் ஏறார் கருடன் மேலே எப்பொழுது வருவார் அப்படின்னு அந்த நாளை எதிர்பார்த்து காத்துன்னு அந்த சமயம் திடீர்னு மணவாள மாமுனிகளுடைய வாரிசு பொன்னடிக்கால்ஜியனுடைய நினப்பு அவருக்கு வந்துடுத்து ஏன் மணவாள மாமுனிகள் பொன்னடிக்கால்ஜியரை தன்னுடைய வாரிசாக நினைத்தார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அதில் முதல் காரணம்தான் இந்த பதிவுக்கான காரணமே போக போக என்னங்கிறது நமக்கே புரியும் சொல்கிறேன் மணவாள பொன்னடிக்கால் ஜியரை பார்க்கணும்னு தோணி போயிடுத்து அந்த சமயம் அவர் வானமாமலையில் எழுந்தருள் இருந்திருக்கார் ஜியர் அதனால இவர் ஒரு ஸ்ரீமுகத்தை எழுதி பொன்னடிக்கால் ஜியர் இங்கே வரணும் அப்படின்னு ஜியரும் வானமாமலையிலேருந்து ஆசையாக கிளம்பி வரார் பொதுவாகவே மணவாள மாமுனிகளுடைய அந்த பல்லவராயன் மடம் இப்ப தற்போது மணவாள மாமனிகளுடைய சன்னதியாக இருக்கு இல்லையா ஸ்ரீரங்கத்துல அந்த பல்லவராயன் மடம் அவர் திசையில் இருக்கும் பொழுது பொதுவாகவே எப்படி இருக்கும்னு தெரியுமோ விடிய காலம்பரையே வரவரமுனி பிரிருத்தியர்கள் அவருடைய திருநாமத்தையே சொல்லிண்டு வாசல்ல திருநாம சங்கீர்த்தனமே பண்ணுவர்கள் நித்யம் நித்ரா விகமசமயே நிர்விசங்கை ரனேகைஹி தன் நாமைவ ஸ்ருதி சுமதுரம் கீயமானம் துவதியைஹி அப்படின்னு எறும்பிய பார்த்தனுடைய வரவரமுனி சதகத்திலே தெரிவிக்கிறார் பிரதிவாதி பயங்கரமன்னா ஆரே ஆறு ஆச்சரியமான ஸ்லோகம் வரவரமணி சுப்பிரபாதம்னு சாதித்திருக்கிறார் அதில் ஒரு ஒரு ஸ்லோகத்திலேயே மணவாள மாமணிகளுடைய திருநாமம் அப்படியே வரும் ஆக மணவாள மாமனிகளினுடைய பிரித்தியர்கள் அவருடைய திருநாமத்தையே சொல்லிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் தான் அந்த பிமால வேலை இருக்கும் அப்புறம் மணவாள மாவனிகள் எழுந்தருள்வார் காவேரிக்கு புறப்படுவார் காவேரியில் குள்ள குளிர குடைந்து நீராடின பிறகு திருப்பி பல்லவராயன் மடத்துக்கே வருவார் அபிகமன திருவாராதனம் விசேஷமாக நடக்கும் அதாவது மணவாள மாவனிகளுடைய திருவாராதன மூர்த்தி அரங்கநகரப்பனுக்கு அதன் பிறகு சிஷியர்கள் யாராவது இருந்தாக்கா பச்ச பண்ண வேண்டியது இருந்ததுன்னாக்கா அதை பண்ணி வைப்பார் அதன் பிறகு ஆச்சரியமா தானே வரவரமுனி பிரித்தியர்கள் சூழ திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எழுந்தருளுவார் அங்க தனக்குன்னு ஒரு கிரமத்தை வச்சுண்டார் இப்படி இப்படி எல்லாம் தான் மங்களா மங்களாசாசனம் பண்றது அப்படிங்கிற ஒரு கிரமத்தை வச்சுண்டார் அதன் பிறகு திருப்பி தன்னுடைய மடத்துக்கே எழுந்தருளுவார் எழுந்தருளி கணீருங்கிற ஒரு ஆச்சரியமான குரலால காலக்ஷேபாதி விஷயங்களை எல்லாம் சாதிப்பார் மனவாள மாமணிகள் அதன் பிறகு மறுபடியும் அரங்கநகரப்பனுக்கு மத்தியான வேளையில் செய்ய வேண்டிய திருவாராதனத்தையும் செய்த பிறகு அரங்கநகரப்பனுக்கு தளிக அம்ச ஆகி அந்த பிரசாதத்தை தானும் ஸ்வீகரித்து கொண்டு மணவாள மாமணிகள் அந்த உச்சிஷ்ட பிரசாதத்தை அத்தனை பேருக்கும் தத்தியாராதனமாக அங்கே போடுவார்கள் அதன் பிறகு பெரும்பாலான சிஷ்யர்கள் தத்தமது கிரகத்துக்கெல்லாம் கிளம்பிடுவார்கள் அந்தரங்க சிஷ்யர்கள் மட்டும் கூடவே இருப்பார்கள் அப்போ மணவாள மாமனிகள் பத்மாசனத்தில் அமர்ந்துண்டு எம்பெருமான தியானம் பண்ணிண்டு எம்பெருமானார தியானம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் இருப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் கலைய சாயந்தர வேலையும் சேர்ந்து வர சந்தியாவந்தன விஷயங்களையெல்லாம் பண்ணி ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேபம் சாதித்து அதன் பிறகு சகஜமாக தன்னுடைய கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திண்டு அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் சிஷ்யர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சுவாமின்னு உம்ம திருவடிகளே வேணும் உம்மை திருவடிகளே வேணும் அப்படின்னு கேட்டுக்க அப்படியே பொழுதும் சாய வெளியிலையும் சூரியன் அஸ்தமனமாகி குளிர்ச்சி பிறக்க வரவர வரவரமுனி பிரித்தியர்களுக்கு மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆதுரம் பொங்கக்கூடிய திருக்கண்களால் கிருபை பண்ணி அருளை அதன் பிறகு அவர் சயனத்து கொள்ள தன்னுடைய அறைக்கு செல்லுவார் இப்படித்தான் மணவாள மாமுனிகளுடைய தினச்சரியை இருக்கும் இதையெல்லாம் மனசில் அசை போட்டுண்டே ஜியர் மாமுனிகள் இப்படியெல்லாம் நமக்கு கிருபை பண்ண போறார் நம்ம போய் அந்த கோஷ்டியில் சேர்ந்துக்க போகிறோம் அவர் காலக்ஷேபம் சாதிப்பார் நம்ம கேட்டுக்க போகிறோம் அப்படின்னா ஆசையாக கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றார் பல்லவராயன் மடத்து வாசல்லையும் வந்து நின்னுட்டார் ஆனா முன்னாடி இருந்த அந்த உற்சாகமே இப்ப இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு யோசனையோடவே உள்ள நுழையிறார் உள்ள அப்படி நுழைஞ்சு பார்க்கும் பொழுது இவருக்கு எங்கேயோ சொரேர்னு உரைச்சுது சுவாமின்னு கத்திண்டே உள்ள ஓடினார் ஏன்னா மணவாள மாமனிகள் திருமே நோவு சாத்திண்டு சாஞ்சுண்டு உட்காந்துன்னு இருக்கிறார் சுவாமி இப்படி நீர் இருந்ததே இல்லையே உமை இப்படி பார்த்ததே இல்லையே சுவாமி என்ன ஆச்சு உமக்கு திருமேனியில் என்ன சுவாமி நோவு இந்தந்த சமயத்துக்கு இப்படி இப்படி டான் டான் எல்லாம் நடந்ததே இப்போ என்னடான்னாக்கா இப்படியே ஒரு ஓரமாக உம்முடைய பீடத்தில் இப்படி சாஞ்சுண்டு இப்படி உம்மை பார்க்கறதுக்காகவா என்னை வர சொன்னீர் இதுக்காகவா நான் வானமாமலையிலேருந்து கிளம்பி வரணும் இப்படி உம்மை பாப்பே நடிகன் எதிரே பார்க்கலையே சுவாமி அப்படின்னு பல்வாராக அரற்றார் பொன்னடி காஞ்சியர் அவரால மனவாள மாமனிகளை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல அப்பதான் மணவாள மாமனிகள் யோசிக்கிறார் இன்னும் சொல்ப காலம்தான் நான் இருக்க போறேன் இந்த குழந்தையால் இதையே சகிச்சிக்க முடியலையே ஒட்டு நான் போயிட்டு அதை எப்படிதான் இந்த குழந்தை சகிச்சுக்க போறதோ அப்படின்னு மனசனால் நினச்சிக்கிறார் ஏற்கனவே மனசுல வேற ஒரு விஷயத்த தான் அவர் இங்க வர சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தை பொறுமையாக இப்போ எடுத்து வெளியில் பேசுகிறார் பா எல்லாருக்கும் இருக்கிறது தானேப்பா உன்னை பார்த்துட்டேனே இப்போவே எல்லா நோவும் பறந்து அப்படின்னு விட்டார் மணவாள மாமணிகள் தளர்ந்து தான் இருக்கார் ஆனாலும் பொன்னடி காஜியர் இருக்கார் அப்படிங்கும் பொழுது ஒரு உற்சாகம் பிறந்தது மணவாள மாமனிகளுக்கு அப்போ சொல்கிறார் உன்னை காணாம தான்ப்பா ஏதோ ஆயிடுத்து இப்போதான் நீ வந்துட்டியே ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மனசுல ஒரு பெரிய குறை அதுவே ஒரு பெரிய ஆசையும் கூட அது உம்மால தான் நிறைவேறணும்னு என்னுடைய மனசுக்கு படுறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இதை விட ஒரு பெரிய பேர் வேற என்ன வேணும் அடியன் சுவாமி சாதிக்க சிரசா வகிச்சு என்னன்னாலும் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு பொன்னடிகால் ஜெயரும் தெரிவிக்க மணவாள மாமனிகளினுடைய திருவுள்ளத்தில் என்ன இருந்ததோ அதை அவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார் அடியேனோ திருவேங்கடம் வரைக்கும் போய் எல்லா தி விதேசங்களையும் பார்த்து சம்பிரதாயம் எப்படி இருக்குது எம்பெருமானார் தரிசனம் குறைவர நடக்கிறதா எம்பெருமானுக்கு கைங்கரியாதி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதான்னு பார்த்துட்டேன்பா பல விஷயங்களை சீரமைக்கவும் சீரமைச்சுட்டேன் ஆனால் திருமலையையும் தாண்டி வடக்க இருக்கக்கூடிய எந்த திவிதேசங்களுக்கும் என்னால் நேராக போய் பார்த்து எம்பெருமானார் தரிசனம் எப்படி இருக்குதுன்னு ஊர்ஜிதப்படுத்திண்டு கைங்கரியாதை விஷயங்களையெல்லாம் சீர்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கான விஷயம் ஏற்படலை அதனால் என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய வாரிசாக அந்த வடதேசத்து எம்பெருமான்களுக்கெல்லாம் போய் கைங்கரிய விஷயங்கள்லாம் சரிவர நடக்கிறதா எம்பெருமானார் தரிசனம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து எங்கேயாவது சீர்கொலைஞ்சு பேர்ந்துதுன்னா அதை மறுபடியும் சீர்தூக்கி நிறுத்த வேண்டிய விஷயம் நீர்தான் பண்ணணும் அப்படின்னு நியமிச்சுட்டார் ஆஹா ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இவ்வடியவனா அப்படின்னு நைச்சியப்படுத்திக்கிறார் இல்லை இல்லை நீர்தான் அவசியம் போகணும் அப்படின்னு மனவாள மாமணிகள் சொல்ல இப்பவே புறப்பட்டுட்டேன் சுவாமி அப்படின்னு சந்தோஷமா பொன்னடிகாஜியரும் கிளம்புறார் அவர் கிளம்பும் பொழுது அவருக்கு தெரியாது இனிமே தான் மணவாள மாமனிகளை இப்படி விப திசையில பார்க்க இல்லைன்னு அவருக்கு அப்போ தெரியாது மணவாள மாமனிகள் ஒரு கைங்கரியத்தை நியமிச்சிருக்கார் அதை சிரசா வகிச்சு நம்ம பண்ணணுங்கிற ஒரு உற்சாகத்தோடு அவர் புறப்பட்டுட்டார் ஆனால் மணவாள மாமனிகளுக்கு தெரியும் இந்த குழந்தையை இனிமேல் இந்த சரீரத்தோடு நான் பார்க்க போறதில்லை அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால அவருடைய திருக்கண்கள்னால வழிந்தோட கூடிய வாட்சல்யம் பொங்கும் பரிவு இது எல்லாத்தையும் ஒரு சேர பொன்னடிகால்ஜியர் மேல செலுத்திட்டார் அப்படி அன்றைய தினம் மனவாள மாமுனிகள் பொன்னடிகால்ஜியர் மேல தன்னுடைய ஆதுரம் பொங்கக்கூடிய கருணையும் கிருப்பையும் கொண்டு வந்து சேர்த்து அனுகிரகம் பண்ணிட்டதுனால ஒரு பெருத்த நன்மை இப்ப வரைக்கும் வடதேசத்தில் எம்பெருமான் எல்லாரும் சோக்கியமா எழுந்துருளியிருக்கா விக்னங்கள் நிறைய வந்த பொழுதிலும் கூட நம்ம தானே ஜெயிச்சோம் ராமலல்லா இப்ப போகிறாரே போறாரே எல்லாத்துக்கும் அன்றைய தினம் பொன்னடிகால்ஜியருக்கு மனவாள மாமனிகள் பண்ணின விசேஷ கிருப்பை தான் காரணம் இதை உன்னாடி என் பேச்சுவாக்களை சொல்லிடல பொன்னடிக்கால்ஜியனுடைய இந்த தீர்த்த யாத்திரை பல்வேறு வைபவங்களை கொண்டதுதான் அதுலேயும் விசேஷமாக பார்த்தோன்னாக்கா இது யூடியூபாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை அடியான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதாவது ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு சூர்ணிக்கா அது அடியான் வெளிப்படையாக சொல்ல முடியாது யூடியூபாக இருக்கிறதுனால மிலேச்சனும் பக்தன் கோஷ்டியில் சேர்ந்துட்டாக்கா அவன்கிட்டருந்து என்ன வேணால் வாங்கிக்கலாம் அவனுக்கு நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம் அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கூட ஸ்வீகரிக்கலான்னு ஆச்சாரிய ஹிருதயத்தில் சூர்ணிகை உண்டு அந்த சூர்ணிகையை சத்தியமாக்கினது பொன்னடிக்கால்ஜியனுடைய இந்த யாத்திரை இந்த பதிவனுடைய கடைசியில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் இவ்வளவு ஆச்சரியங்களும் அனுபவங்களும் வைபவங்களும் இதெல்லாம் பொருந்தினது தான் பொன்னடிகால்ஜியனுடைய இந்த தீர்த்தயாத்திரை இப்படி திருவரங்கத்திலிருந்து அவர் உற்சாகமாக கிளம்புறார் அவர் எழுந்தருளும் பொழுது கூடவே பல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எழுந்தருளார்கள் பொன்னடிகால்ஜியரோட இந்த தீர்த்த யாத்திரையை அவரோடவே சேர்ந்து அன்பைக்கணும் அப்படின்னு வரமங்கை மாமுனிவன் வந்தார் தெய்வநாயகர் கிணிய தேசிகனார் வந்தார் எம்பெருமானார் தரிசனத்தை வளர்க்கும் அவர் வந்தார் அப்படின்னு பலவிதமாக அவரவர்கள் இவருடைய வைபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி திருச்சின்னங்கள்லாம் ஊதிண்டு சகல வாத்தியங்களும் முழங்க இவ்வளவு ஆச்சரியமாக பொன்னடிகால்ஜியர் தீர்த்த யாத்திரையை தொடங்குறார் மணவாள மாமரிகளும் இவர் கிளம்பும் பொழுதே பல்வேறு சேத்தனர்களை திருத்தி பணி கொண்டு சேத்தன லாபத்தை ஈஸ்வரனுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுங்கிறதையும் சொல்லிட்டார் இவருக்கே ரொம்ப ஆசை என்னன்னாக்கா இத்தனை பேரை நம் மூலமாக வரவர முனிபிருத்தியராக ஆக்கலாமே அப்படிங்கிறதும் இவருக்கு ஒரு பெருத்த ஆசை அதனால் தான் இவரும் கிளம்புறார் போகிற வழியில எல்லாம் அப்படியே கடல் போல அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஒன்றா திரண்டு பொன்னடிகாஜியனுடைய தலைமையில் எழுந்தருளும் பொழுது சாமானியன் லௌகீகனாக இருந்தவனெல்லாம் கூட இவருடைய திருவடிகளை ஆசிரித்து உஜ்ஜீவனத்தை அடைந்தான் மணவாள மாமுனிகள் இவரை முக்கியமாக நியமித்ததே திருமலைக்கும் வடக்குப்புறம் இருக்கக்கூடிய எல்லா திவதேசங்களுக்கும் எழுந்துள்ளணுங்கிறது நம்ம இங்கே தமிழ்நாடுலேருந்து உட்காந்துட்டு பார்த்தோம்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா புறமும் பொன்னடிகால்ஜியர் தீர்த்த யாத்திரை பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது திதோ துவாரகா பிராபிய பிருந்தாவன மனுஸ்மரன் கேதாரம் ஜில்லிகாரண்யம் நைமிஷாரண்யே சால கிராமகிரிஞ்சை திருவரங்கத்திலருந்து புறப்பட்டு மேலமார்க்கமாக சென்று திதிருஷு துவாரகாம்பிராபிய துவாரகாபுரிக்கு சென்றடைகிறார் முதல்ல அங்கே கண்ணயால மங்களாசாசனம் பண்ணுறார் துவாரகையிலையாவது கிட்டா இந்த வளர்ந்தவனை பார்க்க பார்க்க சின்ன வயசுல இவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணிப்பேட அங்கிருந்து அப்படியே பிருந்தாவனம் பிரேம கஷேத்திரம் பிருந்தாவனமுபஸ்மரன் பிருந்தாவன கஷேத்திரத்துக்கு எழுந்தருள்றார் அந்த பிரேம பூமியில பிரேம சாகரமாய் விளங்கின மணவாள மாமுனிகளினுடைய திருவடியிலிருந்து ஒரு கோடு இவருடைய தனியனே அதுதான் சொல்றது ரமிதா மாத்ரி யோகிந்திர பாதரேகா சதான்னு பிரேமசாகரம் மணவாள மாமுனிகள் அந்த திருவடிகளில் ஒரு ரேக்கையாக ஒரு கோடாய் விளங்கின பொன்னடி கால்ஜியர் என்னும் பிரேமசாகரம் பிருந்தாவனங்கிற பிரேம கஷேத்திரத்துக்கு வந்து பிரேமை 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 அதிலேயே பொங்கியாச்சு ஆனால் தீர்த்த யாத்திரை பண்ணி ஆகணுமே அதனால் கிளம்பி மேற்கொண்டு பல க்ஷேத்திரங்களுக்கு எழுந்து கேதாரம் ஜில்லிகாரண்யம் நைமிஷாரண்யமே வச்சம் நமக்கே தெரிகிறது இல்லையா கேதார தேசம் ஜில்லிகாரண்யம் இவைகள்லாம் காடாக இருந்திருக்கு அந்த காலத்தில்ங்கிறது தான் பெரியோர்கள் இருந்து அடியன் கேட்டு தெரிஞ்சுட்ட விஷயம் பேர்லேயே ஜில்லிக்கா அரண்யம்னு வந்துடுச்சு சௌராஷ்டிர தேசத்தில் ஒரு ஜில்லிக்கா வனம் இருக்குது ஆனால் பெரும்பாலும் பிருந்தாவனம் நைமிஷ அரண்யம்னு இவர் கொடுத்ததெல்லாம் இன்றைய தேதிக்கு சொல்லணும்னாக்கா இந்த உத்தரப்பிரதேசம்ங்கிற ஏரியாவில் தான் இருக்கு அதனால அந்த இடத்துல அங்கே ஒரு ஜில்லிக்க அரண்யம் இருந்திருக்கலாம் தெரியல நமக்கு அப்படி இந்த கேதார தேசம் ஜில்லிக்காரண்யம்ங்கிற எல்லாம் கூட மங்களாசாசனத்தை பண்ணி அதன் பிறகு நைமிஷாரண்யத்துக்கு எழுந்துருள்றார் தேவாதி தேவன் எழுந்துருள் இருக்கக்கூடிய நைமிஷாரண்யம் அப்படி நைமிஷாரண்யத்திலேயும் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிண்டு அங்கேயும் எம்பெருமானார் தரிசனங்கள்லாம் குறைவர நடக்கிறதான்னு பார்த்துண்டு அந்த இடத்துல ஒரு தோத்தாத்திரி மடத்தையும் நிர்மாணம் பண்ணியிருக்கார் பொன்னடிகாஜியர் அதன் பிறகு சாலக்ரா மகிர சல கிராமத்துக்கு எழுந்துருளியிருக்கார் தான் நம்ம நேபாள் வேறு கண்ட்ரின்னு சொல்லின்னு இருக்கோம் அந்த காலத்துல எல்லாம் ஒன்றா தான் இருந்தது ஸ்ரீமூர்த்தியை வந்து மங்களாசாசனம் பண்ணுறார் இப்போவுமே நம்ம பார்க்கலாம் குளிர் விடவிடக்கும் அன்ன ஆகாரத்துக்கு வழி கிடையாது பல நாட்களாக மலையில் ஏறி ஏறி போனால் தான் அந்த இடத்த போய் அடைய முடியும் அப்போ தான் போய் பெருமாளை சேவிக்க முடியும் அப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் தங்கறதுக்கு ஒரு இடமும் ஆகாரத்துக்குமாவது ஒரு இடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு இன்றைய தேதியில் நம்ம ஜாம்சம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துலேருந்து நடந்து தான் போகும்படியாக இருக்குது சால கிராமத்தில் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜாம்சம்லேருந்து நடந்து போகக்கூடிய மார்க்கத்தில் ஆச்சரியமாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ மடம் ஒன்று இன்றைய தேதியிலையும் நடந்துருக்கு அது அன்றைய நாளில் பொன்னடிகாட்சியர் ஏற்படுத்தினது தான் இப்பவும் அங்கே எழுந்துருள்ள கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் ஆச்சாரமான முறையில் தளிக பண்ணி ததியாராதனமே நடத்தின் இருக்கிறார்கள் எங்கேயோ தேசாந்தரத்தில் போய் இப்பேற்பட்ட மடங்களை எல்லாம் நிர்மாணம் பண்றது எதற்காக அப்படின்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்தை வளர்க்கணுங்கிறதுக்கு இப்படி சாடு கிராம கஷேத்திரத்துல எதோ சித்தமாக மங்களாசாசனங்களை எல்லாம் பண்ணி அதன் பிறகு அப்படியே அந்த இமாலய மலை வழியாகவே

स्वाकारं नरमुद्दिश्य लोकानां हितचिन्तया कृत्वोस्वान्मण्डपादीन् प्रतस्थे दक्षिणां दिशम् இப்படி சால கிராமத்தில் எதோ சிதமாக மங்களாசாசனத்தை பண்ணின பொன்னடிக்கால் கத்வா பதரி காஷ்ரம் வதரியாச்சிராமத்துக்கு எழுந்தருள்றார் அதுவும் எப்பேர்ப்பட்ட வதரியாச்சிராமம் மனுராட்டு ஜனநாலயம் மனுராட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மனுராஜா திருமந்திரம் அந்த திருமந்திரம் விளைந்த இடம் ஜனநாலயம் அப்படின்னு ஆசையோடு அந்த இடத்துக்கு எழுந்துருள்றார் அங்கே எழுந்தருள் இருந்து நரநாராயணர்களை மங்களாசாசனம் பண்ணி அதன் பிறகு உபகார ஸ்மிருதியினால அந்த நரநாராயணாளுக்கு ஒரு திரு மண்டபமே கட்டி வச்சிருக்கார் பொன்னடி கால்ஜியர் கிருத்வோதவான் மண்டபாதின்னு அங்கே வந்து மண்டபத்தை ஏற்படுத்தினார் அந்த மண்டபத்தில் உற்சவாதி விஷயங்களை எல்லாமும் நடத்தினார் அவர்களை மங்களாசாசனம் பண்ணி அங்கேயே சில காலம் எழுந்தருள் இருந்து அந்த நரநாராயணர்கள் கிட்ட அனுமதி திண்டு அதன் பிறகு பிரதஸ்தே தட்சிணாம் திஷம் அப்படின்னு தட்சிண தேசத்தை நோக்கி புறப்படணும்னு புறப்படுறார் அப்படி புறப்பட்டவர் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைத்தொழில் என்ன கண்டமன்னும் கடிநகரேன்னு சொல்லும்படியாக உடையவர் எந்த இடத்துல வந்து நீராடினாரோ அதே துறையில் நம்ம ஜீயரும் குள்ள குளிர குடைந்து நீராடி அந்த துறையிலேயே துவாத சோர்தோ புன்றங்களையும் தானே தரித்து கொண்டு எம்பெருமானையும் அங்கே மங்களாசாசனம் பண்ணி வாரணாசி அப்படிங்கிற ஊருக்கு எழுந்துருல்கிறார் காசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த க்ஷேத்திரம்தான் பனாரஸ் அந்த ஊரில் துவைத்திகள் மாயவாதிகள் இவர்கள்லாம் வேணும்னு இவரை வந்து பொறாமைனால் சீன்றா வாதத்துக்கு கூப்பிடுறா

கதி இப்படி வாதம் அவாவா வரா துவைத்திகள் மாயவாதிகள் இவெல்லாம் வந்துட்டே இருக்கா அவர்களெல்லாம் கூட இவர் வாதம் பண்ணி ஜெயித்து புவனே ராமானுஜியம் மதம்னு சொல்லும்படியாக அத்தனை பேரையும் திருத்தி பணி கொண்டு எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஆட்பட்டு ராமானுஜிதாசர்களாகவே ஆக்கிட்டார் அங்கேருந்த பொன்னடிக்காஜியனுடைய சிஷியர்கள்லாம் என்ன பண்ணிட்டா தெரியுமோ இவருக்கு ஒரு பல்லாண்டை ஏற்படுத்திட்டா தண்டி வரும் சாக்கியர் வாய்த்தகர்த்தவனே பல்லாண்டு மண்டி வரும் வாதியரை வதைத்தவனே பல்லாண்டு மணவாள முனிக்கழல் சேர் வரதனே பல்லாண்டு எண்டிசையும் பறவுகளில் இறையவனே பல்லாண்டு இலகு புகழி ராமானுசமுனியே பல்லாண்டு சொல்லும்படியாக இவருக்கு பல்லாண்டே பாடிட்டா எல்லாரும் இப்போ ஏற்பட்ட வைபவம் நடந்த சமயத்தில் இப்படியே சில காலங்கள் இவர் வாரணாசியிலேயே எழுந்தருளி இருக்கிறார் அந்த சமயம் ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய சாத்வீகர் அவர் பொன்னடிக்கால்ஜியரை வந்து தண்டன் சமர்ப்பிச்சுக்கிறார் சுவாமி அடியன் கூட ராமானுஜ சம்பந்தி தான் அப்படின்னு வந்து பேசிக்கிறார் ராமானுஜ சம்பந்தியா அப்படின்னு பொன்னடிக்கால்ஜியரும் கேட்குறார் ஆமாம் பஞ்சசம்ஸ்காரம் தான் அடியனுக்கு நடக்கலையே தவிர அடியனுடைய குரு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பல காலக்ஷேபங்கள்லாம் அடியன் கேட்டிருக்கேன் அவருக்கு ஸ்ரீ ராகவானந்தர் அப்படின்னு திருநாமம் அந்த ராகவானந்தர்னுடைய பூர்வர்கள் பூர்வர்கள்னு அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னாக்கா ஸ்ரீசைலேஷாச்சாரியர்னு சொல்கிறார்கள் அப்படின்னதும் பொன்னடி காலஜியருக்கு போல பல பலன் கண்ணால் கண்ணீர் வந்துடுத்து ஸ்ரீசைலேஷாச்சாரியர் யாருன்னா நம்ம சுவாமி திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிகளினுடைய ஆச்சாரியன் பொன்னடி விஷயமா பல கிரந்தங்கள் அடியன் தேடிண்டு போகிறச்சே தான் இந்த விஷயங்கள்லாம் அப்படி எனக்கு புலப்பட்டது தி இண்டியன் ஆன்டிக்வரி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஆன்லைனில் கூட இருக்குது அதனுடைய லிங்க் அடி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட போடுறேன் அந்த தி இண்டியன் ஆன்டிக்வரி அப்படிங்கிறதுனுடைய இருபத்தி ரெண்டாவது வால்யூமில் இரநூத்தி அறுபத்தாறாவது பக்கத்தில் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ராமானந்தருடைய குரு பரம்பரை எடுத்து பார்த்தோம்னாக்கா அடியனே அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இந்த ராமானந்தனுடைய குரு பரம்பரையில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சாரிய புருஷர்களுடைய திருநாமங்கள்லாம் அதை பார்த்தா தெரியும் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ அதன் பிறகு ஸ்ரீ தரமுனி தரமுனிங்கிறது அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவனந்தாழ்வான் பூமியை தரிச்சுன்னு இருக்கிறதுனால அவருக்கே தரணி ஒரு திருநாமம் உண்டு அதனால் ஆதிசேஷனா தான் இருக்கணும் அதன் பிறகு ஸ்ரீ சேனாபதி முனி காரிசூனு முனி தெரியறதாக நம்ம சுவாமி நம்மாழ்வார் அதன் பிறகு ஸ்ரீ நாதமுனிகள் புண்டரீகர் ராமமிஸ்ரர் இவர்கள் இருவரும் உயக்கொண்டார் வணக்கால் நம்பிகள் அதன் பிறகு ஸ்ரீ பராங்குஷாச்சாரியர்னு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று குருகை காவலப்பனாக இருக்கணும் ஏன்னா அதன் பிறகு தான் ஆழவந்தார் திருநாமம் இருக்குது ஒன்று குருகை காவலப்பனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய நம்பிகளுக்கும் பராங்குஷதாசர்னு திருநாமம் இந்த இடத்துல அவ ஆர்டரை மாத்தி ஒருவேளை கொடுத்துருக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்கா அதன் பிறகு பன்னெண்டாவது திருநாமம் பாருங்கோ ஸ்ரீராமானுஜ சுவாமின்னு தெளிவா கொடுத்துருக்கு அதன் பிறகு பதினாலாவது திருநாமம் ஸ்ரீ குரேஷாச்சாரியர் அதன் பிறகு பதினாறாவது திருநாமம் பராசராச்சாரியர் தெரியறதா நம்ம பராசர பட்டரை தான் கொடுத்துருக்கார் அதன் பிறகு வாக்காச்சாரியர்னு இருக்கு ஒருவேளை வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையாக இருக்கலாம் அதன் பிறகு ஸ்ரீ லோகாரியர் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் அதன் பிறகு தேவாதிபாச்சாரியர் அது ஆச்சான் பிள்ளை நல்ல மகனார் தான் மேலோர் கீந்தவாரே மிக்க சுவாமி மணவாள மாமுனிகளே உபதேச ரத்னமாலையில் இந்த நாலூராச்சான் பிள்ளையை தான் நல்ல மகனார்னு எடுத்திருக்கிறார் அதன் பிறகு சுவாமி திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீசைலேஷாச்சாரியர் அதன் பிறகு வலது பக்கம் பார்த்தேன்னா இருபத்தோராவதா ஒரு திருநாமம் புருஷோத்தமாச்சாரியான்னு இருக்குது தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளைன்னு ஏற்கனவே மனவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லிட்டார் தேசம் திக்கு எங்கும் எல்லா இடத்திலேயும் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருநாமம் வாழ்வாங்கு ஓங்கி நின்றுது அப்படிங்கிறது விஷயம் இந்த புருஷோத்தமாச்சாரியார் அப்படிங்கிறவர் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடி சம்பந்தி அப்படிதான் நமக்கு தெரியிறது இதில் மூன்று விதம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இவர் திருவாய்மொழி பிள்ளை கூடவே இந்த தமிழ்நாட்டிலே இருந்துண்டு அதன் பிறகு இவருடைய வைபவங்களை பிரசித்தி படுத்துறதுக்காக வடக்கு பக்கம் போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒருவேளை திருவாய்மொழி பிள்ளை எப்பயாவது வடக்கு பக்கம் போயிருக்கும் பொழுது இவர் அவரை சந்தித்து பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுன்னு அப்படி இல்லைன்னா திருவாய்மொழி பிள்ளையினுடைய வைபவம் தெரிஞ்சுன்னு இந்த புருஷோத்தமாச்சாரியங்கிறவர் திருவாய்மொழி கிட்ட வந்து ஆசிரியத்து பின்னர் மறுபடியும் வடக்கு பக்கம் போயிருக்கணும் இந்த மூணு தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவருடைய திருநாமம் வரைக்கும் தான் புருஷோத்தமாச்சாரியான்னு வருது அதன் பிறகு எல்லாமே தான் முடியறது பாருங்கோ கங்காதரானந்தா ராமேஸ்வரானந்தா இப்படியே ஆனந்தானே முடிஞ்சுன்னு அதில் தான் இந்த ராகவானந்தர் அப்படிங்கிறவர்கிட்ட சுவாமி ராமானந்தர் இருந்தார் இப்படி எம்பெருமானாரை பற்றி செவி வழியாகவே கேட்டுண்டே இருந்து அந்த எம்பெருமானார் தரிசனத்தில் பிரவர்த்தகராக இருக்கக்கூடிய உம்மை சந்தித்ததில் அடியனுக்கு பெருத்த சந்தோஷம் அடியனை ஆட்கொண்டு எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைப்பீரா அப்படின்னு ராமானந்தர் கேட்கிறார் உடனே சந்தோஷமாக அந்த வாரணாசி கஷத்திரத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் பிந்து மாதவன் சன்னதி கங்கைக்கரையில் ராமானந்தருக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் பண்ணி வைத்து தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் அந்த ராமானந்தனுடைய வழித்தொன்றல் தான் துளசிதாசர் ராமச்சரித்த மானஸ்னு ராமாயணத்தை இவ்வளவு ஆச்சரியமாக அனுபவித்து அனுபவித்து ஒரு கிரந்தம் பண்ண முடியுமான்னு வியக்கக்கூடிய வண்ணம் அருளி செய்தவர் இந்த துளசீதாசர் இவருடையது இன்னும் ஹனுமன் சாலிசாங்கிறது கூட நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்ச விஷயம்தான் அந்த துளசிதாசர் எம்பெருமானார் தரிசனத்தைச் சேர்ந்தவர் இதை அவரே ஒரு பாட்டில் ஊர்ஜிதமும் படுத்தியிருக்கார் நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாலோ பஜமன ஹரணபவதம் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில கேட்டிருப்போம் இதனுடைய கடைசி ஸ்டான்சா அவருடைய முத்திரை அங்க கொடுக்கிறார் இதிவததி துளசிதாச முனி மனரஞ்சனம் இப்படி துளசிதாசன் சொன்ன இந்த ராம விஷயங்கள் எல்லாமே சங்கரனுடைய மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறார் வைஷ்ணவானாம் யதாசம்பு வாஸ்தவம் அதுக்கப்புறம் சொல்கிறது தான் ஆச்சரியம் சேஷமுனி மனரஞ்சனம் அப்படிங்கிறார் அந்த சேஷமுனி சுவாமி மணவாள மாமனிகள் துளசிதாசருக்கு மணவாள மாமணிகளினுடைய சம்பந்தம் இருக்கே இப்போ தன்னுடைய ஆச்சாரியனுடைய மூல புருஷரை சொல்லணும்னுட்டு துளசிதாசர் இந்த கீர்த்தனத்தில் மணவாள மாமனிகளினுடைய திருநாமத்தை சுஸ்பஷ்டமாக கொடுத்துட்டார் இந்த விஷயத்தை தேவகானம் குருமாமா ஸ்ரீராம பாரதி சுவாமி தெரிவிப்பார்னு குருமாமி சௌபாகியலக்ஷ்மி ஸ்ரீராம பாரதி அம்மங்கார அடி எனக்கு தெரிவிச்சார்கள் அதை இங்கே உங்களோடைய எல்லாம் பகிர்ந்துக்கணுங்கிறது அடி எனக்கு பெருத்த சந்தோஷம் இது மட்டும் இல்ல இந்த ராமானந்தனுடைய முக்கியமான ஒரு சிஷ்யர் கபீர்தாசர் ஒரு மிலேச்சன் பக்தனாக ஆயிட்டாக்கா அவங்ககிட்ட இருந்து எதவனா எதை எதவனா கொடுக்கலான்னு எல்லாம் சொல்றாரு இல்லையா ஆச்சாரிய ஹிருதயத்துல இந்த கபீர்தாசருக்கு இந்த ராமானந்தர் எம்பெருமானார் தரிசனமாகிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டார் ஏன்னா பெரிய நம்பிகளும் சரி எம்பெருமானாரும் சரி ஜாதி விசேஷம் பார்க்காம எல்லார்கிட்டையும் எப்படி ஈக்குவலாக பழகினார்கள் அப்படிங்கிறது தானே எம்பெருமானார் தரிசனமே எல்லாமே ஆத்மாவா பார்க்கணும் எதையும் சரீரமா பார்க்க கூடாது அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளில் இடம் உண்டு இப்படின்னு எல்லாம் சொன்ன கதை தானே இவர்களுடைய வைபவங்கள்லாம் அதனால இந்த ராமானந்தர் எம்பெருமானார் தரிசனத்தை அதுலேயும் முனி தரிசனத்தை நன்னா ஃபாலோ பண்ணிட்டார் ஏன்னா அழகை மனவாள பெருமாள் நாயனர் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு மனவாள மாமனிகள் தானே வியாக்கியானம் சாதிச்சார் அந்த வியாக்கியானத்துல இவர் ஆச்சரியமா எடுத்து காட்டிட்டாரு அதனால அந்த ராமானந்தர் ராமநாமத்தை தீட்சையா கொடுத்து கபீர்தாசரை தங்கிட்டையே வச்சுட்டார் ஆக கபீர்தாசர் அப்படிங்கிற ஒரு மேச்சர் அதுலேயும் பரத்த ராமபக்தர் சௌமித்ருமே சகலு பகவான் சாமாத்ரி யோகின்னு சொல்லும்படியாக இளைய அவதாரமாகிர அவதாரமாகிற வரவரமுனியினுடைய ஒரு பிரிருத்தியர் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை இப்படி பல்வேறு ஆச்சரியங்கள் பொருந்தினதுதான் சுவாமி பொன்னடிக்கால்ஜியனுடைய இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது இவ்வளவு ஆச்சரியமான இந்த தீர்த்த யாத்திரையில பல்வேறு க்ஷேத்திரங்களில் தோதாத்ரி மடங்களை நிர்மாணம் பண்ணினார் இன்றைய அளவிலேயும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கே தங்கியிருந்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி ததியாராதனை சுவீகரிச்சுக்கலாம் படியான மடங்களாகத்தான் இப்போ வரைக்கும் அது இருந்துன்னு நைமிஷாரண்யத்தில் அயோத்தியில் உத்தர தோத்தாத்ரி மடம்னு இது மட்டிலும் இல்லை பூரி ஜெகநாதத்துக்கு கூட பொன்னடி காலஜியர் எழுந்தொருளி இருந்தார் அங்கேயும் இப்போ தோத்தாத்ரி மடம் இப்போ வரைக்கும் இருந்துன்னு இருக்கு அதனால தான் நமக்கு தெரியுறது இப்படி பொன்னடி காலஜியரும் தீர்த்த யாத்திரைன்னு கிளம்பி பல மாசங்களாகிடுத்து ஆஹா ஆச்சாரியன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இத்தனை இடங்கள்லையும் எம்பெருமானார் தரிசனம் குறைவர நடக்கும்படியாக எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள்லாம் நித்தியபடிக்கு நல்ல விதத்தில் நடக்கும்படியாக அவருடைய நியமனத்தில் இவ்வடிவன் போய் பண்ணிட்டு வந்திருக்கேனே எவ்வளவு சந்தோஷப்படுவார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு நினச்சிண்டே போரும் இனிமே நம்ம தீர்த்த யாத்திரையை தலக்கட்டி கொண்டு மனவாள மாமுனிகள் கிட்டே போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே களம்பறார் தெற்கு மார்க்கமாக வரும் பொழுது திருமலைக்கு வந்து திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு திருவரங்கம் போகணும்னு திருவுள்ளம் பற்றிக்கிறார் திருமலையை நோக்கி இவர் கிளம்புறார் இவர் திருமலைக்கு வரும் சமயம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத இன்னும் ஒரு மூணு நாலு நாள் கழித்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்